நைன்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் போர்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம யூனிட் 11ல இருக்கிற டாபிக் விச் இஸ் கால் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், அதை பற்றி தான் படிக்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் ஆஸ் அ ஸ்மால் சைல்ட் வாண்ட்ஸ் டு டேக் அ டாய் அபார்ட் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் இன்சைட், சயின்டிஸ்ட் ஹாவ் ஃபார் லாங் பீன் கியூரியஸ் அபவுட் த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் ஆட்டம். ஸோ எப்படி வந்து ஒரு சின்ன குழந்தை வந்து ஒரு பொம்மைக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பிச்சு எடுத்து பார்ப்போம்னா, ஸோ அதே மாதிரி வந்து சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணாங்க, இந்த ஸ்ட்ரக்சர் ஆட்டமோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி ஆராய்ச்சி பண்ணாங்க. தே வாண்டட் டு ஃபைண்ட் அவுட் வாட் ஆர் த பார்ட்டிகல்ஸ் ப்ரெசன்ட் இன்சைட் அன் ஆட்டம் அண்ட் ஹவு ஆர் தே பார்ட்டிகல்ஸ் அரேஞ்ச் இன் அன் ஆட்டம். ஸோ எப்படி வந்து இந்த பார்ட்டிகல்ஸ் ஆட்டம்ஸ் வந்து எப்படியெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கு, ஸோ இதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது ஃபஸ்ட்டு, அதெல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. ஃபார் எக்ஸ்பிளைனிங் திஸ் மெனி சயின்டிஸ்ட் ப்ரொபோஸ் வேரியஸ் அட்டாமிக் தியரிஸ். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நிறைய சயின்டிஸ்ட் வந்து நிறைய அட்டாமிக் மாடல்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. வி ஹாவ் லேர்ன் டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி அண்ட் ஜேஜே தாம்சன்ஸ் மாடல் இன் கிளாஸ் 8. நவ் வி வில் லேர்ன் அபவுட் த சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அண்ட் அதர் அட்டாமிக் மாடல்ஸ் டு எக்ஸ்பிளைன் ஹவு தீஸ் பார்ட்டிகல்ஸ் ஆர் அரேஞ்ச் வித் இன் அன் ஆட்டம். ஸோ நம்ம வந்து 8th ஸ்டாண்டர்ட்லேயே டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி பற்றி படிச்சிருப்போம், ஜேஜே தாம்சனோட மாடல் படிச்சிருப்போம், 8th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்போம். ஸோ நம்ம இதில் வந்து சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து இவங்க ரெண்டு பேரும் தவிர்த்து மற்றவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ண அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி பார்க்கணும். ஸோ டிஸ்கவரி ஆஃப் நியூக்ளியஸ் இன் 1911, லார்ட் ரூதர்ஃபோர்ட் அ சயின்டிஸ்ட் ஃப்ரம் நியூசிலாண்ட் பெர்ஃபார்ம்ட் ஹிஸ் ஃபேமஸ் எக்ஸ்பிரிமெண்ட் ஆஃப் பம்பார்டிங் அ திங் கோல்ட் ஃபாயில் வித் வெரி small positively charged particle called alpha particles. He selected a gold foil because he wanted a thin layer as possible and gold is most malleable metal. So வந்து மார்க் ரூதர்ஃபோர்ட் 1911ல வந்து லார்ட் ரூதர்ஃபோர்ட் வந்து சயின்டிஸ்ட் ரீஸ் ஃப்ரம் நியூசிலாண்ட், அவர் வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணார். ஒரு தின் ஃபாயிலில் வந்து பம்பாடிங் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஸ்மால் பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாம் கால் ஆல்ஃபான்ற ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து எப்படி பம்பாட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு காட்டினார். ஸோ அவர் ஏன் வந்து கோல்டு ஃபாயில் எடுத்தார் பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப மெலிசாக இருக்கும். நம்ம கோல்டு ஃபாயில் பேப்பர் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அந்த கோல்டு ஃபாயில் எப்படி இருக்கும் பார்த்தா, இப்போ நம்ம டெய்ரி மில்க்லலாம் மேலே ஒரு ரெட் கோல்டு ஃபாயில் கவரில் வர பார்த்தா அதுதான் அந்த கோல்டு ஃபாயில். ஸோ அது ரொம்ப தின்னாக இருக்கும் அண்ட் ஈஸியாக வந்து சார்ஜஸ் வந்து மேல்பிரேட் ஆகும், அதனால தான் வந்து அது கொடுத்தாங்க. ஹி அப்சர்வ் தட் மோஸ்ட் ஆஃப் த அல்ஃபா பார்ட்டிகல்ஸ் பாஸ் த்ரூ ஸ்ட்ரெயிட் த்ரூ த ஃபாயில்ஸ். அதில் அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, அவர் வந்து இந்த ஃபாயில் பேப்பரில் எல்லா நிறைய ஆட்டம்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் போடுறத வந்து பார்த்தாரு. சம் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வர் ஸ்லைட்லி டிஃபெக்டட் ஃப்ரம் த ஸ்ட்ரெயிட் லைன், சில ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகாமல் அப்படி டிஃப்ளெக்ட் இந்த மாதிரி டிஃப்ளெக்ட் ஆகி போச்சு. வெரி ஃபியூ பார்ட்டிகல்ஸ் கம்ப்ளீட்டட் த பவுன்சிங் பேக். ஸோ வந்து ரொம்ப கம்மியாக அளவுக்கு தான் இந்த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வந்து திரும்பி வந்து ரிப்பீட் ஆகிடுச்சு, மற்றபடி எல்லாமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ டிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் பை அ கோல்ட் லீஃப் கொடுத்தது இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரேடியம் சோர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் அண்ட் பீம் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல். அ வெரி ஸ்மால் நம்பர் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட் டிஃபிக்டட், அ ஃபியூ ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் ஆர் டிஃப்ளெக்டட், சம் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் பாசஸ் த்ரூ த ஃபாயில் அண்ட் தின் கோல்ட் ஃபாயில் இது அண்ட் திஸ் இஸ் நியூம்லெஸ் ஸ்க்ரீன் ஆஃப் டிஃப்ளெக்டிங் ஸ்கேட்டரிங். இது வந்து ஸ்கேட்டரிங்காக இது யூஸ் பண்ணுறது. So later Rutherford generalized his result of alpha particle scattering experiment and suggested a model of atom that is known as Rutherford atomic model. So இங்க தான் வந்து ஆல்பா பார்ட்டிகல் வந்து பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆல்பா பார்ட்டிகல் வந்து நேராக இந்த ஃபாயிலில் வந்து டச் பண்ணி நிறைய டிஃப்ளெக்ட் ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு ஆல்பா பார்ட்டிகல்ஸ், அது பாஸ் பண்ணாமல் டிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு இந்த ஸ்கேட்டரிங்கில் அண்ட் நிறைய வந்து பாஸ் பண்ணிச்சு, ஸ்ட்ரெயிட் லைனில் பாஸ் பண்ணிடுச்சு அண்ட் பாஸ் பண்ணி நிறையா வந்து ஃபியூ பார்ட்டிகல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக அப்படி இப்படி டிஃப்ளெக்டாக இருந்தது, பட் சிலது வந்து கம்ப்ளீட்டாக நேராக வந்து பாஸ் ஆகிடுச்சு. ஓகேவா, சிலது வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக முடிஞ்சது, மற்றதெல்லாம் வந்து எதுவும் சிலது வந்து இதாகல. ஸோ இதுதான் வந்து டிஃப்ளெக்ஷன். இது வச்சு தான் அவர் என்ன பண்ணார்னா, ரூதர்ஃபோர்ட் அட்டாமிக் மாடலை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணார். ஸோ ரூதர்ஃபோர்ட் அட்டாமிக் மாடல், அக்கார்டிங் டு திஸ் மாடல் த ஆட்டம் கண்டெய்ன்ஸ் லார்ஜ் எம்டி ஸ்பேஸ். இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் ஆட்டம் வந்து நல்ல லார்ஜ் பெரிய எம்டி ஸ்பேஸ் இருக்கும். தெர் இஸ் அ பாசிட்டிவ்லி சார்ஜ் மாஸ் அட் த சென்டர் ஆஃப் த ஆட்டம் நோன் அஸ் நியூக்ளியஸ். ஸோ இதுக்கு நடுவில் ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ் நியூக்ளியஸ் இருக்கு. ஓகேவா, இதுதான் பெரிய நியூக்ளியஸ் இருக்கு. அண்ட் த சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் ஆஃப் ஆட்டம் இஸ் வெரி ஸ்மால் கம்பேர்ட் டு த சைஸ் ஆஃப் ஆட்டம். ஸோ வெளியில் இருக்க உண்மையில் ஆட்டம் இருக்குல்ல வெளியே, இந்த ஆட்டம் விடவே இந்த நியூக்ளியஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. And the electrons revolving around the nucleus is circular, closed circular path called orbits.
ஸோ சர்க்குலர் பாத்லாம் இதுதான் ஓகேவா. ஸோ அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த மாதிரி சர்க்குலர் பாத்தில் வந்து ரிவால்வ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆட்டம் ஆஸ் அ ஹோல் இஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல், தட் இஸ் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் ஆர் அமௌண்ட். ஸோ இந்த மொத்த ஆட்டமே வந்து நியூட்ரல், எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். அது ஏன்னு சொன்னீங்கன்னா அந்த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் ஆட்டம்ல, அதனால அது நியூட்ரல் அப்படின்னு சொல்கிறாங்க. ருதர்ஃபோர்ட் மாடல் ஆஃப் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் இஸ் சிமிலர் டு த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ சோலார் சிஸ்டம். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்கும்போது சோலார் சிஸ்டம் ஸ்ட்ரக்சருக்கும் ஈக்குவலாகவும் இருக்கும். ஜஸ்ட் ஆஸ் இன் த சோலார் சிஸ்டம் த சன் இஸ் அ சென்டர் அண்ட் த பிளானட்ஸ் ரிவால்விங் அரவுண்ட் இட். சிமிலர்லி இன் அன் ஆட்டம் த நியூக்ளியஸ் பிரசன்ட் அண்ட் த சென்டர் அண்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்விங் அரவுண்ட் இட்ஸ் ஆர்பிட். ஸோ இது வந்து பார்க்க சோலார் சிஸ்டம் மாதிரி இருக்கும். எப்படி வந்து சன் வந்து சென்டரும் பின்னாடி அதை சுற்றி ரிங் மாதிரி நம்மளுக்கு என்ன இருக்கு, அர்த் இருக்கு, ஒவ்வொரு பிளானட் இருக்கு, எப்படி வீனஸ் அர்த் அப்படின்னு சொல்லிட்டு வி ஹாவ் த சோலார் சிஸ்டம் ரைட். அந்த பிளானட்ஸ் இருக்குல்ல, ஸோ அதே மாதிரி நடுவில் வந்து நியூக்ளியஸ் இருக்குங்க, ஆனால் சுற்றி வந்து ஃபுல்லாக எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லிமிடேஷன்ஸ் இன் ருதர்ஃபோர்ட்ஸ் மாடல். அக்கார்டிங் டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி அ மூவிங் எலக்ட்ரான் ஷுட் ஆக்சிலரேட் அண்ட் கண்டினியூஸ்லி லூஸ் எனர்ஜி. ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும் அண்ட் அது வந்து எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், அப்படி தான் இருக்கணும், நகர்ந்துகிட்டே இருக்கணும் அண்ட் அதோட பாசிட்டிவ் சார்ஜ் வந்து லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டியூ டு த லாஸ் ஆஃப் எனர்ஜி பாத் ஆஃப் த எலக்ட்ரான் மே ரெடியூஸ் அண்ட் ஃபைனலி த எலக்ட்ரான் ஷுட் ஃபால் இன் டு நியூக்ளியஸ். ஸோ இந்த மாதிரி நியூக்ளியஸ் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து சுற்றிட்டு இருக்கும்போது ஒவ்வொன்றும் லூஸ் ஆக கடைசியில் அது நியூக்ளியஸ் கிட்டே வரணும் ஓகேவா. அதுதான் சொல்கிறேன் ஃபால் இன் டு த நியூக்ளியஸ். இப்படி ஹேப்பன் ஸோ ஆட்டம் பிகம்ஸ் அன்ஸ்டேபிள். இந்த மாதிரி கிட்ட நியூட்ரன்ஸ் வந்து நியூக்ளியஸே விழுந்துருச்சுன்னா அந்த ஆட்டம் வந்து அன்ஸ்டேபிள் ஆகிடும். ஸோ பட் ஆட்டம்ஸ் ஆர் ஸ்டேபிள். பட் ஆனால் என்ன உண்மை என்ன கருத்துன்னா ஸ்டேபிள் ஆட்டம்ஸ் வந்து ஸ்டேபிள், அது என்றைக்குமே நியூக்ளியஸ் கிட்டே வந்தது கிடையாது. தஸ் ருதர்ஃபோர்ட்ஸ் மாடல் ஃபெயில் டு எக்ஸ்பிளைன் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஆட்டம். ஸோ அதனால தான் வந்து ருதர்ஃபோர்டோட மாடல் வந்து ஒரு ஸ்டேபிளான ஆட்டமை வந்து ஷோ பண்ணுறதுக்கு ஃபெயில் ஆகிடுச்சு, அந்த ப்ராஜெக்ட் வந்து அப்படியே ஃபெயில் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து உண்மையான இது. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம நெக்ஸ்ட் லெஸ்ஸாக பார்க்கலாம். பாய்.